வணக்கம் நண்பா. இன்னைக்கு பஞ்சபூதங்களை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாப் 5 கிடையாது, இன்னைக்கு மட்டும் டாப் 10 பார்க்க போறோம். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டவுன்லோடட் கேம்ஸ் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அதனால வெறும் 5 மட்டும் சொன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால டாப் 10 வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ உலகத்திலேயே ஹையஸ்டாக டவுன்லோட் செய்யப்பட்ட மொபைல் கேம்ஸ்ல டாப் 10 லிஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேண்டி கிரஷ் சாகா அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான். ஸோ இந்த ஒரு கேம் பத்தி உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்டா ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாம ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு கேம் வந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கேண்டி கிரஷ் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான். ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இந்த ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி விளாட்றக்கு ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால் வேர்ல்டு ஃபுல்லாக நம்பர் 10th பிளேஸில் இந்த ஒரு கேம் இப்போ இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்ஃபுல்லான ஒரு கேம் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 MB கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கணும், மூளையை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட்லாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஃபிக்ஸ் தான் முக்கியம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரியான கேம் தான் இருக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த கேம்ஸை பாருங்கள், எல்லாமே நல்ல நல்ல கேம்ஸ் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸை பிடிச்சிருக்க கேம் என்னென்னா கேண்டி கிரஷ் சாகா அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான். ஸோ நெக்ஸ்ட் 9th பிளேஸில் எந்த கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரன். ஸோ இந்த ஒரு கேம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெம்பிள் ரன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்க டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே செக் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்க டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ அந்த டெம்பிள் ரன் அப்படிங்கிற கேம் தான் முதல் முதல்ல ரன்னிங், அதாவது ஓடிட்டு இருக்கும்போது சைடில் தள்ளி விடுறது, அந்த பக்கம் தள்ளி விடுறது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இந்த கேமில் ஃபஸ்ட் டைம் மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு எங்கேயோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் வந்ததுனால எல்லாருமே இதுக்கு அடிக்ட் ஆகி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர்ஸ் போன்ற கேமுக்கு தான் பயங்கரமான வந்து ஒரு ரீச் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரன் அப்படிங்கிற இந்த கேம் 9th பிளேஸாக பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் என்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தான். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக அடிக்டடாக ப்ளே பண்ண ஒரு கேம்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எல்லாருமே ப்ளே பண்ணியிருப்போம், அதுக்கப்புறமா தன்னோட ஐடியை காணாமல் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ஃப்ரீ ஃபயருக்கு சேஞ்ச் ஆயிருப்போம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ப்ளே பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, பட் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஐடி என்கிட்ட இருக்கு ப்ரோ, டவுன் ஹால் 7, டவுன் ஹால் 8 சொல்லிட்டு எல்லாருமே வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான் வச்சிருக்கோம். ஸோ அந்த கிளான் ஃபுல்லாக ஆயிருச்சு நண்பா. ஸோ கர்ணா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் ஒரு கிளான் வச்சிருக்கேன். ஸோ அந்த கிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா, அதாவது யாராவது லெஃப்ட் ஆனாங்கன்னா வேணா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட விளாட்லாம். ஸோ இந்த கேமை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே தான். ஸோ வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் விளாடி இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸை பிடிச்சிருக்க கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் நிஞ்சா அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான். ஸோ இந்த ஒரு கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேம் ப்ளேவே கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வந்து மேலே வரும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணி விடணும். அந்த ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா வர ஃப்ரூட் எல்லாம் இப்படி இல்லை தம் ஃபிங்கரை வச்சு கட் பண்ணி விடணும், அவ்வளோதான் கேமு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலிக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ MB தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மாதிரி அடல்ட்ஹுட் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் ஒரு கேமர்ஸ், நாம வந்து பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடிட்டு இருப்போம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்ஸ்க்குள்ளே. பட் இந்த மாதிரியான சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் போயிட்டு டென்ஷனில் வருவாங்க. ஸோ ரிலீஃப் ஆகிறதுக்கு சின்னதாக ஒரு கேம் விளாடணும்னு ஆசைப்படுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் செட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சு அது ஒரு ரெக்கார்டாயிருக்கு. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸை பிடிச்சிருக்கு ஹையஸ்ட் டவுன்லோடட் கேம்ஸில். ஸோ உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டவுன்லோடட் கேம்ஸில் 7th பிளேஸில் இந்த ஒரு கேம் தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி. ஸோ பப்ஜி குளோபல் வெர்ஷன் மட்டும் ஓகேயா. ஸோ பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வெர்ஷன் இருக்குது, வியட்நாம் வெர்ஷன் இருக்குது, அதுக்கப்புறமா என்ன நிறையா வெர்ஷன் இருக்குது, சைனீஸ் வெர்ஷன், அது கேம் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதுக்கப்புறமா பேட்டில் கவுன்ஸ் மொபைல் இண்டியான்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் வெறும் குளோபல் வெர்ஷன் மட்டும், பப்ஜி குளோபல் வெர்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் மட்டும் 6th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ மற்றதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா பப்ஜி தான் நம்பர் 1 ஹையஸ்ட் டவுன்லோட் கேம்ஸில் நிற்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுட்டாங்க ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குளோபல் வெர்ஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் அது பிரித்து விட்டுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நன்மைக்கு தான், கொரியன் வெர்ஷன் தனியாக
வியட்நாம் வெர்ஷன் தனியாக அப்படி பிரித்து பிரித்து விட்டது வந்து அவங்களோட நன்மைக்கு தான். அப்போ தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் போகும் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் இதில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் பிளேஸை பிடிச்சிருக்கிறது பப்ஜி குளோபல் வெர்ஷன் தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது தான். ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட்டாக இருந்ததுனால இது சிக்ஸ்த் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஒருவேளை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்த்தா இதுதான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கும். பப்ஜி பற்றி உங்களுக்கு தெரியாதா கைஸ், நான் சொல்லி தான் தெரியணுமா? ஸோ பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக எல்லாரோடைய மனசுக்குள்ளேயும் பூந்த ஒரு கேம் தான். ஸோ எக்கச்சக்க மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் இந்த பப்ஜி பற்றி பேசியிருக்காரு. இப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரீச் ஆன ஒரு கேம் தான் இந்த பப்ஜி. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் பிளேஸை பிடிச்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பப்ஜி குளோபல் வெர்ஷன் மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருக்கேன். ஸோ வேறு எந்த கேம்ஸுமே நான் சேர்க்கல, எந்த வெர்ஷன்ஸும் நான் சேர்க்காமல் சொல்கிறதுல இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸை பிடிச்சிருக்க கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் ஜாய் ரைட் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான். ஸோ இந்த ஒரு கேம்லாம் பெருசாக கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் நிண்டெண்டோ கேம்ஸ் ப்ளே பண்ணியிருப்பீங்களா அந்த வீடியோ கேம் கலைஞர் டிவியில். ஸோ அந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளாடுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இது கொடுக்கும். ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறித்தனமான எந்த ஒரு ஃபீலிங்கும் கொடுக்காது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் என்னன்னாலும் ஹையஸ்ட் டவுன்லோடட் அப்படிங்கிற அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸை பிடிச்சிருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கிடையாது. இந்த ஜெட் பேக் ஜாய் ரைடு இன்னுமே நிறையா கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மேரியோ கூட இருக்கு. ஸோ சூப்பர் மேரியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 இல்லை டாப் 20 இருக்கு. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெண்டிங் இல்லை, எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க அவங்களுக்கு விளையாடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது ஃபிஃப்த் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கே தவிர இப்போதைக்கு இந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் கிடையாது. ஸோ பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேம் லிஸ்ட்டில் இது இல்லை. பட் இருந்தாலும் ஹையஸ்ட் டவுன்லோடட் கேம்ஸ் லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கிராஃபிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் நம்ம லெவல் லெவலாக முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஜெட் பேக் ஜாய் ரைட் அப்படிங்கிற இந்த ஒரு கேமில் ஸோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக சின்ன வயசில் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் ஹையஸ்ட் டவுன்லோடட் கேம்ஸில் இந்த கேம் ஃபிஃப்த் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இடத்துல அதாவது ஃபோர்த் பிளேஸில் எந்த கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பீஷபிள் மினியன் ரஷ் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான் ஃபோர்த் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு கேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் ரன் சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரி ஜஸ்ட்டு ஓடும்போது தள்ளி தள்ளி விடுற கேம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரன்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன கேம்ஸ்லேயே பெஸ்ட் கேம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக டெம்பிள் ரன்னாக தான் இருக்கும். டெம்பிள் ரன் இல்லாத மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது. அந்த டச் ஸ்க்ரீன் இன்ட்ரடியூஸ் பண்ண காலகட்டத்தில் இந்த டெம்பிள் ரன் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் இல்லாத மொபைல் ஃபோன்ஸே இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆன ஒரு கேம் தான் டெம்பிள் ரன். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் பிளேஸில் இருக்குது. பட் அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேம் அதாவது மினியன் ரஷ் அப்படிங்கிற இந்த கேம் ஃபோர்த் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டவுன்லோட் லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. ஸோ எத்தனையோ 10 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 100 million தான். ஸோ சப்வே சர்ஃபர்ஸ் வந்து சாரி அந்த டெம்பிள் ரன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 10 crore அதாவது 100 million தான் போயிருந்துச்சு. ஸோ ஆனால் அதை விட இது 1-2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. பட் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இது எனக்கே இப்போ தான் தெரியும் இந்த மினியன் ரஷ் அப்படிங்கிற கேமு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷாக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேர்டு பிளேஸில் இருக்கக்கூடிய கேம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம், இப்போதைக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இந்தியாவில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய கேம் அப்படின்னா அது இதுதான், கரீனா ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ஜி ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிருப்பீங்க, டே பப்ஜி சிக்ஸ்த் பிளேஸில் போட்டிருக்க, கரீனா ஃப்ரீ ஃபயர் வந்து நீ தேர்டு பிளேஸில் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொந்தளிச்சிருப்பீங்க பப்ஜி ஃபேன்ஸ். நான் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சொல்கிறது என்னென்னா பப்ஜி குளோபல் வெர்ஷன் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? பப்ஜி குளோபல் வெர்ஷன் இருக்குது, பப்ஜி கொரியன் வெர்ஷன் இருக்குது, பப்ஜி எத்தனையோ வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் குளோபல் வெர்ஷன் மட்டும்தான் சிக்ஸ்த் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஒருவேளை எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் பப்ஜி ஆட் பண்ணோம், எல்லா டவுன்லோட்ஸையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா பப்ஜி தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கும், இதை மாற்ற முடியாது. இப்போவும் நான் சொல்லிக்கிறேன், அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே கேமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேணால் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதில் பெஸ்ட்டாக எது இருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ பப்ஜி வரும்போது தான் ஃப்ரீ ஃபயர் வந்துச்சு. பட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை, பப்ஜி பார்த்து ஃப்ரீ ஃபயர் காப்பி அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க பாட்டிக்கு முன்னேறி போயிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க ரெண்டு பேர் எந்த ரேஞ்சில் இருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் எங்கே இருக்குது, பப்ஜி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக இந்தியாவில் ஃப்ரீ ஃபயர் ஒரு கலக்கு கலக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இது மூலமாக ஃப்ரீ ஃபயர் தேர்டு பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறேன்.
ஸோ செகண்ட் பிளேஸில் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் எந்த கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரை சொல்லிட்டேன் நான். ஸோ ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸாக இந்த கேம் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, எக்கச்சக்க வீடியோஸ்லாம் இதை பற்றி சொல்லிவிட்டேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் ரன் அண்ட் மினியன் ரஷ் அது மாதிரி தான் இதுவும். ஸோ ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஸோ சப்வே சர்ஃபர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் அதாவது 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் எந்த கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேம், பட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. என்னென்னா போக்கிமான் கோ அப்படிங்கிற இந்த ஒரு கேம் தான். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இது கேமே கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு வீடியோ அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ வச்சோம்னா நம்ம அந்த இடத்துல இருக்கிற நம்மளோட லைவாக நம்ம பார்த்துட்ருக்கக்கூட பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்கிமானை வர வைப்பாங்க. அந்த போக்கிமானை நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கேமிங் லிஸ்ட்லேயே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் 3D கேம் 2D கேம் இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இருந்தாலும் இது கேமிங் லிஸ்ட்டில் தான் வரும், ஏன்னா இது ஒரு கேம் தான், போக்கிமான் கோ அப்படிங்கிறது ஒரு கேம். ஸோ நம்ம விளாட்லாம், நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளாட்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இது. ஸோ அதனால் இது கேமிங் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் தான் வரும். ஓகே, ஸோ போக்கிமான் கோ பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ ஒரு டவுன்லோட்ஸ் போயிருக்கு உலக ஃபுல்லாக அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கைஸ் டாப் 10 ஹையஸ்ட் டவுன்லோட் கேம்ஸ் இன் பிளே ஸ்டோர், மொபைல் கேம்ஸ் இன் பிளே ஸ்டோர். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சண்டை போட்டுக்காதீங்க, மறுபடி ஃப்ரீ ஃபயர் தான் பெருசு, பப்ஜி தான் பெருசு, 6th பிளேஸில் இது போட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டிடாதீங்க, தயவு செஞ்சு திட்டிடாதீங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கரெக்டாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் டவுன்லோடட் மொபைல் கேம்ஸ் இன் பிளே ஸ்டோர் வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி ஒரு டாப் 10 லிஸ்ட் அல்லது டாப் 5 லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சோ டாடா, பை பை கைஸ், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.